லௌகீக வாழ்க்கைக்கு ஆன்ம ஞானம் தேவையா? லௌகீக வாழ்க்கை இல்லாட்டி வேற ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு எதை வந்து நம்ம சொல்றோம்? ரெண்டு பேரா இருக்காங்க. எவனை வந்து நம்ம கெட்டவன், ஐயோ நீ இப்படி போய் அவமானப்பட்டுட்டேடான்னு நம்மளுக்குள்ள நினைக்கிறோமோ, அவனையே கொஞ்ச நேரத்துல அப்பா எப்படியோ சமாளிச்சுட்டுடா, உன்னை நல்லவனா நீ காமிச்சுக்கிட்டடா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு மாயக்கூத்தை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரெண்டு நானா இருக்கு வாழ்க்கைக்கே, ரெண்டு நான் இருக்குங்களா? ஆனா இங்க பல ஆயிரம் நான்களை வந்து விழிப்பு நில தோறும் உழவு விட்டு அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க எண்ணமயமாகி துன்ப கடல்ல மிதந்துகிட்டு இருக்கோம். இப்படி கூறு கூறு கூறுவா இருக்கு. அஞ்சு அறிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உயிரினங்களை பார்த்தீங்கன்னா, பிராணிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில அமைப்பாலேருந்து என்னவா இருக்கோன்னு கூட தெரியல அவங்களுக்கு, அதுகளுக்கு. இங்க வந்து நம்மளுக்கு கிளியரா வந்து ஒரு பெயரை கொடுத்துருக்காங்க. பெயரெல்லாம் சும்மா அவனா உபயோகத்திற்கு, அவ்வளோதான், விழிப்பு நிலையில. இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும், இல்லாட்டி வெறும் நம்பர் தான் கொடுக்கணும். நம்ம என்ன ஜெயிலையா இருக்கும், ஆக்சுவலா இதுவே பெயர் கொடுத்து ஜெயில இருக்க மாதிரி வாழ்க்கை தான். என்ன இருக்கு சொல்லுங்க, திருப்பி திருப்பி அதே உணர்ச்சி, அதே பிரிச்சு என்னுடைய லௌகீக வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, எவ்வளவு வாழ்க்கைப்பா. யாருப்பா ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நான் கூட இல்லப்பா அதுல. நானும் நம்ம நினைக்கிற நாள்ல ஒத்தனும் கிடையாது, லௌகீக நானும் கிடையாது, நல்லவன் ஒத்தனும் கிடையாது, கெட்டவனும் ஒத்தனும் கிடையாது, மகான் ஒத்தனும் கிடையாது, பாபின்னு ஒத்தனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுங்க. எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு தூக்கம், முடிஞ்ச ஆன்மீக நிலையாக, ஆன்ம பொருளாகவே பேரெறுப்பு மயமாக, உதிக்காத நீங்காத பேரெறுப்பு, உதிக்காத நீங்காத பேரறிவு, உதிக்காத நீங்காத பேருணர்வாக பெரிய பொருளான நாம் இப்படியெல்லாம் வந்து இந்த மூலத்தை உணராதனால இப்படியெல்லாம் லௌகீகத்தை பிரிக்கிறோம். ஆனா இந்த ஞானம் வந்து லௌகீகத்தை பிரிக்காமே என்ன பண்ணோம், அப்படியே மேல தூக்கிக்கிட்டு வரும். எங்க தூக்கிக்கிட்டு வரும், எண்ணங்களை கடந்து, உணர்ச்சிகளை கடந்து, சுயநலம் கொண்ட நான் என்னுடைய குரூப்புகளை கடந்து, பரம்பொருளாவே நீங்க வாழும் பொழுது அது என்ன, ஆன்மீகமா லௌகீகமா? எந்த மகான் வந்து தன்னுடைய 24/7 வாழ்க்கைய பிரிச்சு கொஞ்ச நேரம் வீட்டு வேலையை கவனிச்சுக்கிறேன், பணம் சம்பாதிக்க கிளம்புறேன்னு எங்கேயாவது கிளம்பினாரா? ஒரே மாதிரி இருக்கும். நீங்க எல்லா மகான்களையும் பாருங்க, அவங்க வாழ்க்கை எல்லாம் படங்கள்லாம் வந்தாச்சு, எல்லா படங்களும் வந்தாச்சு, தமிழ் எவ்வளவோ படம் வந்திருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பொருளுக்குள்ளேயே அவங்க இருக்கிறது நல்லா தெரியும். அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள்ல எல்லா வாழ்க்கையும், உங்களுடைய வந்து தனியா உங்க குடும்ப வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, எவ்வளவோ வாழ்க்கை, உங்க கலைகள் வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் தனித்தனியா பிரிக்கவே பிரிக்காதீங்க. உள்ள நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தனியா பிரிஞ்சவங்களெல்லாம் ஒழிக்கிற அளவுக்கு இந்த காத்தால ஒரு மணி நேரமும் நைட்டு ஒரு மணி நேரமும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தானா ஊந்துரும். தனியா அத்தனை கேரக்டர் ரோல்ஸும் பொத்து பொத்து பொத்துன்னு விழும், விழுந்து உள்ள சங்கமிச்சு ஒரு பொருளா இருக்கிறதுக்கு பாருங்க. அதாவது அந்த ஒரு பொருளை நோக்கி போறதுன்னா என்ன அர்த்தம், எண்ணுபவர்களை கடந்து, உணர்ச்சி மயமா இருப்பவர்களை கடந்து, தனி நானையே கடந்து, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பேரிருப்பு மயமாகவும், அச்சலமயமாகவும், அமைதி மயமாகவும், உணர்வாக கழித்து கொண்டிருக்கின்ற அந்த பொருள் மாதிரி இருக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டிய 24/7 வாழ்க்கை. இதுல பிரிக்கவே பிரிக்காதீங்க. ஆனா இந்த வாழ்க்கைக்கும் இது தேவை, அந்த அளவுக்கு வந்து இதனுடைய முக்கியத்துவம் வந்து அப்படி இருக்கு. என்ன, தன்னை உணர்றதுக்கு ஒரு கேரக்டர் ரோல கரெக்டா நீங்க உணர்ந்து அதை கடந்தீங்கன்னா தான் அதை பெர்ஃபார்மே பண்ண முடியும். இல்லாட்டி 100 பேர் உள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நானே இல்லாத இடத்துல இவ்வளவு நானா நம்ம வச்சிருப்போம். அதனால வந்து எல்லாத்துக்கும் விடிவு வந்து ஆன்ம ஞான வாழ்க்கை. அதனால ஆன்ம ஞானியா மாறிடுங்க. அது எங்க இருக்கு, ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல நீங்கள் பிறந்தவரே இல்லை, அந்த மாதிரி இருக்கதான் ஆன்ம ஞான வாழ்க்கை.
சோ இங்க உயிர் போறது உயிர் இருக்கிறது அதை கதாபாத்திரங்களா வாழறது அதுல அருமை பெருமை அதுல பணம் அதுல லௌகீகம் அதுல ஆன்மீகம் பொய்யான பொய் அவ்வளவுதான் சிம்பிள் டைரக்டா பாருங்க ஆன்மீகம்ன்றது நாட் எ ஷாலோ டாக் வெறும் பேச்சு கிடையாது உள்ள ஒவ்வொரு செகண்டும் 24/7 இருக்கணும் முதல்ல 10 14 வயசு குழந்தைங்களுக்கு 30 நிமிஷம் காத்தால நைட்டு 30 நிமிஷம் உங்க கைடன்ஸோட நீங்கள்லாம் வந்து அபவ் 14 இயர்ஸ் 1 hour காத்தால நைட்டு 1 hour சிட்டிங் ப்ராக்டிஸ் ஐஸ் க்ளோஸ்டு தியானம் கிடையாது உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறது அவ்வளோதான் 24/7 உள்ளுக்குள்ள இதே பாங்கில் இருந்தீங்கன்னா சூப்பர் சில நாட்களில் சில சிட்டிங்கில் ஜெயிச்சிருவீங்க அவ்வளவே தான் முடிச்சுக்கிறேன்